ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக் பஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங்ல சார்ட்டிங் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். சார்ட்டிங் இன் சி ப்ரோக்ராமிங். இந்த வீடியோல கொடுக்கப்பட்ட வேல்யூஸ எப்படி அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். யூசிங் அரே கான்செப்ட். அசெண்டிங் ஆர்டர் சார்ட்டிங் இன் சி ப்ரோக்ராமிங். வாய்டுமேன், இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது டிக்ளரேஷன் பார்ட். எனக்கு தேவையான வேரியபிள்ஸையும் அரேவையும் நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். பிரிண்டஃப்ல எந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன்எஃப்ல என்னோட வேல்யூவை யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறேன். எனக்கு த்ரீங்கிற வேல்யூவை அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே நான் அரேவுக்கு வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறேன். யூசிங் ஃபார் லூப். ஏ ஆஃப் ஜீரோவுக்கு த்ரீங்கிற வேல்யூவையும், ஏ ஆஃப் ஒன்னுக்கு டூங்கிற வேல்யூவும், ஏ ஆஃப் டூவுக்கு ஒன்னுங்கிற வேல்யூவையும் இனிஷியலைஸ் பண்ணுறேன். தென் ஐயோட வேல்யூ த்ரீன்னு மாறும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, அதனால ஃபார் லூப் ஃபெயில் ஆகுது. இப்போ இதுதான் என்னோட இன்புட் அரே. ஏ ஆஃப் ஜீரோவில் த்ரீ, ஏ ஆஃப் ஒன்ல டூ, ஏ ஆஃப் டூவில் ஒன். இந்த இடத்துல சார்ட்டிங் ஆப்ரேஷன் நடக்குது. யூசிங் நெஸ்ட் ஃபார் கான்செப்ட். இப்போ ஸ்டெப் ஒன் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட இன்புட் அரே. ஸ்டெப் ஒன் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்மளோட அரே இந்த மாதிரி மாறுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஐ ஜீரோ ஜீரோ லெஸ் தென் என், அதாவது என்னோட வேல்யூ த்ரீ, ஜீரோ லெஸ் தென் த்ரீ அப்படிங்கிறது ட்ரூ. அதனால ப்ரோக்ராம்ல கண்ட்ரோல் இந்த இன்னர் ஃபாரை ரீட் பண்ணுது. ஜே சிக்வல் டு ஐ பிளஸ் ஒன், ஐயோட வேல்யூ ஜீரோ, ஜீரோ பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ ஜேவுக்கு ஒன்று இனிஷியஸ் ஆகுது. ஏன் ஜே சிக்வல் டு ஐ பிளஸ் ஒன்னு கொடுத்துருக்கேன்னா, ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை மற்ற எல்லா இண்டெக்ஸ் கூடவும் மேட்ச் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். ஒன் லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம்ல கண்ட்ரோல் உள்ளே வருது. ஏ ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஒன். ஏ ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது த்ரீ, த்ரீ இஸ் கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஒன். ஏ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது டூ, த்ரீ கிரேட்டர் தென் டூ அப்படிங்கிறது கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இஃப் பிளாக் உள்ள வருது. இப்போ டெம்ப் சிக்குள்ளு ஏ ஆஃப் ஜீரோ, அதாவது இந்த த்ரீங்கிற வேல்யூ டெம்புக்கு அசைன் ஆகுது. இப்போ ஏ ஆஃப் ஜீரோவில் இந்த டூங்கிற வேல்யூ ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல த்ரீ இருக்காது, டூன்னு மாறிடும். இந்த இடத்துலையும் டூன் தான் இருக்கும். தென் ஏ ஆஃப் ஒன்ல த்ரீங்கிற வேல்யூ அசைன் ஆகுது, ஏன்னா டெம்பில் த்ரீ இருக்கு. இப்போ இந்த இடம் த்ரீன்னு மாறுது, அதாவது இந்த அரே நமக்கு கிடைக்குது. இந்த டூங்கிற வேல்யூ இங்கவும், இந்த த்ரீங்கிற வேல்யூ இங்கேயும் மாறுது. ஸோ இதுதான் நம்மளுடைய லேட்டஸ்ட் அரே. தென் ஜேவோட வேல்யூ டூன்னு மாறுது. டூ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. ஏ ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் டூ. ஏ ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது டூ, இந்த டூ. ஏ ஆஃப் டூ அப்படிங்கிறது இந்த ஒன். 2 greater than 1 condition is true, ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் இஃப் பிளாக் உள்ள வருது. இப்போ டெம்பில் 2ங்கிற வேல்யூ அசைன் ஆகிடும். இந்த 2ங்கிற இடத்துல இந்த 1 ரீப்ளேஸ் ஆகிடும். தென் இந்த 1ங்கிற இடத்துல 2 ரீப்ளேஸ் ஆகுது, ஏன்னா டெம்போட வேல்யூ 2. இந்த 1ங்கிற வேல்யூ இங்கேயும், இந்த 2ங்கிற வேல்யூ இங்கேயும் மாறிடுச்சு. இப்போ இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் சாரி. தென் ஜே வந்து த்ரீன்னு மாறும். த்ரீ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸு. இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு மாறும். ஒன் லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோலில் வருது. இப்போ ஜே வந்து ஒன் பிளஸ் ஒன் டூன்னு மாறுது. டூ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஏ ஆஃப் ஒன் கிரேட்டர் தென் ஏ ஆஃப் டூ. ஏ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது இந்த மூணு, ஏ ஆஃப் டூ அப்படிங்கிறது இந்த ரெண்டு, அதாவது ஸ்டெப் டூவில். த்ரீ கிரேட்டர் தென் டூ அப்படிங்கிறது கண்டிஷன் இஸ் ட்ரூ, இஃப் பிளாக்குக்குள்ள ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வருது. டெம்ப் சிக்வல் டு த்ரீன்னு அசைன் ஆகுது. தென் இந்த இண்டெக்ஸில் டூங்கிற வேல்யூ ரீப்ளேஸ் ஆகுது. த்ரீங்கிற வேல்யூ ஏ ஆஃப் ஜேவுக்கு, அதாவது இந்த பொசிஷனுக்கு போகுது. இப்போ நமக்கு லேட்டஸ்டாக கிடச்சிருக்காரு இதுதான். இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டெப் த்ரீ. தென் ஜேவோட வேல்யூ த்ரீன்னு மாறும். த்ரீ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸு. ஃபால் லூப்புக்கு வெளியில் கண்ட்ரோல் வருது. இப்போ ஐயோட வேல்யூ டூன்னு மாறும். டூ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வருது. இப்போ ஜே வந்து த்ரீன்னு இருக்கும், ஏன்னா டூ பிளஸ் ஒன் த்ரீ. த்ரீ லெஸ் தென் த்ரீன்றது கண்டிஷன் ஃபால்ஸ். தென் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ த்ரீன்னு மாறுது. த்ரீ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், அதாவது ஐயோட வேல்யூ என் மைனஸ் ஒன் இண்டெக்ஸுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான சார்ட்டர்டே கிரியேட் ஆகிடும். அதனால் ஐ லெஸ் தென் என் மைனஸ் ஒன்னு போட்டால் கூட கரெக்டாக தான் இருக்கும்.
ஸோ இதுதான் நமக்கு தேவையான சார்ட்டட் அரே. தென் பிரிண்ட் எஃப்ல சார்ட்டட் எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஐசிக்குள் ஜீரோ, ஜீரோ லெஸ் தென் த்ரீ, ஏ ஆஃப் ஜீரோ பிரிண்ட் ஆகுது, ஏ ஆஃப் ஜீரோவில் ஒன்று இருக்கு, ஒன்னு பிரிண்ட் ஆகுது. தென் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ ஒன்று, ஒன் லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஏ ஆஃப் ஒன்று பிரிண்ட் ஆகுது, தென் ஏ ஆஃப் டூ பிரிண்ட் ஆகுது, தென் ஐ வேல்யூ த்ரீன்னு மாறும்போது ஃபாலோ ஃபெயில் ஆகுது, தென் கெட்சி கெச் மெயின் முடியுது. திஸ் இஸ் அ எக்ஸ்பிளனேஷன் ஸ்டெப்ஸ், திஸ் இஸ் அ சாம்பிள் அவுட் புட். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.